ஹாய், ஹலோ மக்களே. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் கலெக்ஷன் வரைக்குமே பார்த்துருப்போம். இந்த ஜூலை மந்த் ஏபி கார்ஸ் வந்து என்னென்ன கார்ஸ் கலெக்ஷன் இருக்குது நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நிறைய கார்ஸ் வந்துருக்குது. போன மந்த் இந்த கார் ஒரு சில கார் இருக்குது. ஸோ மேபி அந்த வீடியோஸ் பார்க்காத ஒரு சில பேர் கூட இந்த கார் இந்த வீடியோஸில் இந்த கார்ஸ் பார்க்கலாம், பிடிச்சிருக்கோம், மேபி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைப்பீங்க. நினைச்சிங்கனாலே நீங்கள் வர வேண்டிய இடம் தான் நம்மளோட ஏபி கார் ஜோன். எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெங்கடா நகரில் ரெயின்போ நகர் போகிற வழி 45 feet ரோடு, வெங்கடா நகர், HDFC பேங்க் இருக்கும். பேங்க் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், HDFC பேங்க். ஸோ இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் தான் நம்மளோட ஏபி கார் ஜோன் இருக்குது. ஸோ கார் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, நினச்சாலே போதும், நீங்கள் வர வேண்டிய இடம் தான் ஏபி கார் ஜோன். இங்கே எக்கச்சக்கமான மல்டி பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு என்ன கார் தேவை, உங்கள் பட்ஜெட் உங்ககிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்குது, உங்ககிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட வாங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கார்ஸ் நம்மகிட்டயும் இருக்குது, நல்ல குவாலிட்டியான கார்ஸ் நிறைய இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த வீடியோஸில் என்னென்ன கார் கலெக்ஷன் இருக்குதுன்றதை பிரதர் இருப்பாங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, வீடியோஸ்க்குள்ளே போகிறது முன்னாடி அப்படியே இந்த கட்டை வரல இருந்து ஆள்காட்டி வரல இருக்கும்ல, அப்படியே கீழே வச்சு இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா போதும். ஸோ ரெகுலராக வீடியோஸ் போகிறதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன், என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்களும் தயாராக இருக்கிறீங்க தெரியுது. வாங்க, ஸோ இந்த வீடியோஸில் என்னென்ன கார் கலெக்ஷன் இருக்குதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் என்ன கார் பற்றி ப்ரோ பார்க்கலாம்? இனி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா கிராண்ட் i10 நியாஸ் லேட்டஸ்ட் ஃபேஸ்லிஃப்ட். இந்த காரை பத்தி டீடைல்ஸ் பார்க்கலாமா? ஆ, பார்க்கலாம் வாங்க. காரோட நேம் என்ன ப்ரோ, மாடல் என்ன? 2019 கிராண்ட் i10 நியாஸ். ஓகே, ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். சரி, ஃபர்ஸ்ட் இன்டீரியர் பார்த்தலாமா? ஆ, ஓகே வாங்க. இன்டீரியர் பத்தி சொல்லுங்க. இன்டீரியர்ல என்னென்ன ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க? இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா டூயல் ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல், அப்புறமேட்டு டச் ஆண்ட்ராய்டு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி இது வண்டியில் நார்மலாக பார்த்தீங்கன்னா டச்சு தான் வரும், ஆனால் அது வந்து ஆண்ட்ராய்டெலாம் வராது. இப்போ கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த ஆமாம் கம்பெனி செட்டை எடுத்துட்டு ஆண்ட்ராய்டு செட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் ஸ்டேரிங்கில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ்லாம் வருது? ஸ்டேரிங்கில் நார்மலாக எல்லாமே வர்றது தான், அது கால் கட்டன் அட்டன்ட்டு, அப்புறமேட்டு வால்யூம் இன்க்ரீஸு, டவுனு, அப்புறமே சேனல் சேஞ்சிங், அது தான். ஓகே, மற்றபடி நார்மல் தான் எல்லாத்துலையுமே. ஏசியோட கண்டிஷன் எப்படி போகிறது? எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஏபி காசை பொறுத்த வரைக்குமே எல்லாத்துமே பர்ஃபெக்டாக தான் இருப்போம். மூணு எவ்வளோ இப்போ இது? 34,244 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. புது வண்டியா? இவ்வளவுதான், 30,000-30,000 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. சீட்டோட கண்டிஷன் எப்படி ப்ரோ இருக்கு? சீட் எல்லாமே பக்கா இருக்குங்க, எது மாத்த வேண்டிய அவசியம் இருக்காது. எடுத்துட்டு ஒரு ஜென்ரலா ஒரு இன்டீரியர் க்ளீன் பண்ணீங்க, வண்டி ஒரு சின்னதா வாட்டர் சர்வீஸ் எல்லாம் ஜென்ரலா பண்ணீங்க, பண்ணீங்கன்னா வண்டி உங்களுக்கு பக்கவா நீட்டா இருக்கும். புது வண்டி என்ன கண்டிஷன் இருக்கீங்க, சேம் கண்டிஷன் நீங்க பாக்கலாம். இங்க 4 பவர் விண்டோக்கான ஆப்ஷன் இருக்கு, எல்லா ஆப்ஷனும் வந்துரும். வண்டியில பவர் 4 பவர் விண்டோ வந்துரும். இது என்னது? இது மோட்டரிஸ்ட் மிரர் வந்துரும், சென்ட்ரல் லாக் வந்துரும். ஓகே, சென்ட்ரல் லாக் பட்டன் தான் இதெல்லாம். இது இது வந்து மோட்டரைஸ்டு, இது க்ளோஸ் அண்ட் ஓப்பன். ஓகே, இது வந்து இது வந்து அட்ஜஸ்டபிள். ஓ, அந்த மிரர் இருக்கு. ஆமா, மிரர் உள்ள அட்ஜஸ்டபிள். சூப்பர் ப்ரோ, பின்னாடி ஓபன் பண்ணுங்க. கிராண்ட் i10, சோ அதுக்கு தான் இந்த நேம். கிராண்ட் i10 நியாஸ். நியாஸ், ஓகே. ஆமா, கிராண்ட் i10 பாத்தீங்கன்னா அது வந்து 15-16 மாடல்லே கிராண்ட் i10 இருக்கு. அது வந்து ஓல்ட் ஃபேஸ், இது வந்து நியூ ஃபேஸ். ஓகே, நியாஸ்னு ஒன்னு அப்டேட் சொல்லுவாங்க. ஓகேங்களா, சூப்பர் ப்ரோ. பின்னாடி சீட் எப்படி இருக்கு? பின்னாடி சீட் இந்த வண்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 5-seater வண்டி தான். பின்னாடி 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி தாராளமாக உட்காரலாம். அதே மாதிரி பின்னாடி உட்காரவங்களுக்கு ஏசி வண்டி கொடுத்துருவாங்க. ஏசி வண்டி கொடுத்துருவாங்க. இப்போ வர ஸ்போர்ட்ஸ் 2 மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சார்ஜிங்கான ஆப்ஷனுமே கொடுத்துருவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, ஆக்சுவலாக இது என்ன கலர்? இது மேலே இருக்கிற கலர் இது வந்து டார்க் நேவி ப்ளூ சொல்லுவாங்க. ஓகே, டயர் கண்டிஷன் எப்படி ப்ரோ? டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஒரு 50% தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 95% இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அது இல்லாமல் அலாய்வில் கொடுத்துருவாங்க. சூப்பர் ப்ரோ. இப்போ வர ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்லாம் அலாய்வில் தான் இருக்கும். அலாய்வில் தான் இது? அலாய்வில் தான் இது. ஓகே, ஸோ லைட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது? எல்லாமே நம்மகிட்ட பக்கவாக இருக்குங்க. பின்னாடி பார்த்தலாமா? பூட்டி ஏரியாவே நல்லா வைக்கலாம். இல்லை, பெரிய பெரிய கேரி பேக் கூட, பெரிய பெரிய பேக். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இது யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா? இது யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணி ஆனால் மோஸ்ட்லி 2 types யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, முக்கியம். ஓகே, நீங்க இயர் சொன்னீங்க? 2019 மாடல், செகண்ட் ஓனர். ஓகே, பெட்ரோல் கன், பெட்ரோல் வெஹிக்கிள். எவ்வளவு கிலோமீட்டர் போய் இருக்குது? 34 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது ஒரு வாட்டி சொல்றீங்களா? வண்டியில பாத்தீங்கன்னா டூயல் ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல்,
ஃபாக் லைட்டு ஓகே, அப்புறமேட்டு டச் ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடும், மோட்டர்ஸ் மிரர் வந்துடும், நாலு பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும். இன்சூரன்ஸ் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குது ப்ரோ? இன்சூரன்ஸ் இந்த வருஷம் 12 மாதம் வரைக்கும் இருக்குது. ப்ரைஸ் என்ன? ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5-15 5-15 போட்டிருக்கோம். கஸ்டமர் கூட்டு வந்து உட்காந்து பேசுங்க, கண்டிப்பாக உடச்சி பேசி முடிக்கலாம். லோன் அவைலபிளா? கண்டிப்பாக. சரி ஓகே, அப்படியே பக்கத்தில் 85% தாண்டி லோன் பண்ணிக்கலாம். எவ்வளோ? 85% பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன மாடல் பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, இது அல்ட்ராஸ், டாடா அல்ட்ராஸ் மாடல் பார்க்க போகிறோம். டாடா அல்ட்ராஸ் வந்து எக்ஸ்டி ஆப்ஷன் மாடல் பார்க்க போகிறோம். இது பிஒய் ரிஜிஸ்ட்ரேஷன் தான், இது 2022 மாடல் இது. ஸோ அந்த வெஹிக்கிளை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்டீரியல் பார்ப்போம், என்னென்ன வண்டியில் கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது எக்ஸ்ட்ரீ ஆப்ஷன்றதால இந்த வெஹிக்கிளில் இன்டீரியல் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். பவர் ஸ்டேரிங், ஏசி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. இது டியூவல் ஏர் பேக் வரும். சேஃப்டி ஃபீச்சர்ஸில் 2 ஏர் பேக் கொடுக்குறாங்க. டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு டியூவல் ஏர் பேக் வந்துடும். டியூவல் ஏர் பேக் வரதால ஏபிஎஸ் பிரேக் வரும். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வித் கேமரா வரும். இந்த செட் என்ன செட் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹார்மன் செட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்மன் செட் கொடுக்குறாங்க, ஜேபிஎல் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. டாடா ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிளுக்குமே ஹார்மன் செட் கொடுப்பாங்க, ஹார்மன் செட் அண்ட் ஜேபிஎல் ஸ்பீக்கர் கொடுப்பாங்க. ஸோ சவுண்ட் ஸ்பீக்கர் சவுண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும், செட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இன்பில்ட்டாக வண்டி கூட வரக்கூடிய ஹெட் அண்ட் டிஸ்பிளே மாதிரி இந்தமாதிரி செட்டு கொடுக்குறாங்க இதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு வரும். ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் வருது, கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, வால்யூம் அப் டவுன் பண்ணுறது. இதில் இன்னொன்று ப்ளஸ் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் அந்த வெஹிக்கிளில் இருக்குது. நெக்ஸ்ட் டில்ட் ஸ்டேரிங் கொடுக்குறாங்க, ஸ்டேரிங் அப் டவுன் பண்ணிக்கிறதுக்கு டில்ட் ஸ்டேரிங் கொடுக்குறாங்க. இது எக்ஸ்ட்ரீ ஆப்ஷன்றதால ஸ்கீ வந்து நம்மளுக்கு ஸ்மார்ட் கீ இப்படி தான் வரும், லாக் அன்லாக் ஆப்ஷன் இதிலே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்மார்ட் கீ இப்படி தான் வரும், உங்களுக்கு ஸ்கீ நம்ம வெஹிக்கிள்குள்ளே இருந்தால் மட்டும் போதுமானது, கீலாம் வராது. உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டன் டைப்பில் வரும், ஸ்டார்ட் ஸ்டாப் வந்து புஷ் ஸ்டார்ட் பட் டைப்பில் வரும். நெக்ஸ்ட் இதில் 4 விண்டோ பவர் விண்டோ வரும், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர் வரும். ஸோ அந்த மிரரில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 4 விண்டோவும் பவர் விண்டோஸ் வரும், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர் வித் ஃபோல்டபிள் மிரர் வரும் உங்களுக்கு. ரியர் டோர் ஓப்பன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாப் வந்து இப்படி கொடுத்துருக்கேன், கீ ரியர் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டில் வந்து ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஹேண்டில் வரும். இது அல்ட்ராஸ் மாடலில் வந்து ஸ்போர்ட்டியாக லுக்காக இருக்குன்றதுக்காக என்ன கொடுத்துருக்காங்க, ஹேண்டில் பார் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ரியர் ஓப்பன் பண்ணுறது ஹேண்டில் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி யாரும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 டோருமே பார்த்தீங்கன்னா 90° ஓப்பன் பண்ணிக்கலாம் டோர். ஸோ நார்மல் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு டோர் திறக்க முடியும் இல்லையா, மேக்ஸிமம் இந்தளவுக்கு திறக்கலாம், ஒரு 70 டிகிரி அப்படி தான் திறக்க முடியும். இதில் 90° 4 டோரும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு 90° ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் என்ன ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வயசானவங்க ஏறுறாங்க இறங்குறாங்க, ஒரு கால் முடியாதவங்க ஏறி இறங்கணும்னா 90° ஓப்பன் பண்ணுறதுல என்ன பண்ணலாம், ஒரு வயசானவங்க உட்காந்து எந்திரிக்கிறாங்கன்னா கூட இப்படியே உட்காந்து இப்படி காலை உள்ளே எடுத்து வச்சு ஈஸியாக வந்து உட்காந்துக்கலாம். இறங்கிறதுக்கும் டோர் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸில் இடிக்காமல் இறங்கி கொள்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ போல்ட் அண்ட் இட்டாலிக்காக வந்து அல்ட்ராஸ்ன்ற மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அல்ட்ராஸ்ன்ற லோகோ வந்து ரியரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, டாடா லோகோ கீழே கொடுத்துருப்பாங்க. கேமரா வந்து இன்பில்ட்டாக வண்டி கூடயே வரக்கூடிய கேமரா இது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க, இது வெஹிக்கிள் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வித் கேமரா கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷனில், இந்த மாடலில். மேலே பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம், எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லோகோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க ப்ரெஸ் பண்ணுறது, இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே பூட் இப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி பார்த்து வண்டியில் இருக்க மாதிரி தான் பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க இல்லையா, பார்சல் ட்ரே பூட் ஸ்பேஸ் வந்து இந்தளவுக்கு தாராளமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய லக்கேஜ் ஸ்பேஸ் பேக்ஸ் வந்து வைக்கக்கூடிய அளவுக்கு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரியர் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க, ரியரில் இருக்கு உங்களுக்கு பூட்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேஃப்டி வெஹிக்கிளில் 5-star ரேட்டிங் உள்ள வாங்கின கார் இது, குளோபல் என்கேப்பில் 5-star ரேட்டிங் வாங்கின கார், அதாவது 5-5 ஸ்டார் வந்து ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. வண்டி பற்றி உள்ள பார்த்துடலாம். இது டாடா அல்ட்ராஸ் மாடல், டாடா அல்ட்ராஸில் எக்ஸ்டி ஆப்ஷன் வேரியண்ட் இது. 2022 மாடல், ஒரு ஓனர், 43,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, பெட்ரோல் வேரியண்ட் இது. இது பிஒய் ரிஜிஸ்ட்ரேஷன் இது. இதில் நம்ம ப்ரைஸ் என்ன ஆஃப் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம், 6,10,000 கோட் பண்ணியிருக்கோம். முன்னாடி சொன்ன மாதிரி இதில் 2 ஏர் பேக் கொடுக்குறாங்க, ஏபிஎஸ் பிரேக் வரும், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வித் கேமரா வரும், மியூசிக் சிஸ்டம் வரும், ஃப்ரண்ட்டில் ஃபாக் லாம்ப் வரும் உங்களுக்கு. இந்த வெஹிக்கிளுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் எல்லாமே பண்ணிக்கலாம், இஎம்ஐ ஆப்ஷன் நம்ம பண்ணித்தரோம். அவ்வளோதான் நான் சொன்னேன்.
இதில் இது வந்து டாடா அல்ட்ராஸ் மாடல். இதில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரேங்கிங்கில் இந்த 5 ஸ்டார் வாங்கின கார் இது. குளோபல் என்கேப்பில் 5 ஸ்டார் வாங்கின, குளோபல் என்கேப்பில் 5 ஸ்டார் வாங்கின சேஃப்டி வெஹிக்கிள் இது. ஸோ பில்ட் குவாலிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸில் ரொம்ப உங்களுக்கு கஸ்டமர்ஸுக்கு எல்லாருக்குமே சேஃப்டி நல்ல சேஃப்டியான வெஹிக்கிள் இது. ஓகே ஃபைன். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா பிரதர் உங்களுக்கு வந்து கார்ஸ் எல்லாமே ரெண்டு பிரதருமே உங்களுக்கு மாறி மாறி சொல்லியிருப்பாங்க. கார்ஸ் எதாவது எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை கார் வாங்கணும் ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் தான் ஏபி கார் ஜோன். ஒவ்வொரு அடியுமே சொல்கிறது அதுதான் வந்து ஒரு நல்ல கார் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ கார்ஸுக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் டைம் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா தரமாக வரலாம் ஏபி கார் ஜோன். ஸோ இங்கே கார் வாங்குறதுக்கு மட்டும் இல்லை, இங்கே விற்க உங்கள் கார் எதாக இருந்ததுன்னா விற்றுக்கலாம், இல்லை கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் நினச்சாலும் சரி ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு எடுத்துக்க சொல்கிறேன் நான் உங்கள் கார் வந்து. ஸோ லோன்லேருந்து என்ன பண்ணுமோ எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக பண்ணி தருவாங்க. ஸோ கார்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க ஏபி கார் ஜோன், மேனேஜர் இருப்பார், ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தர சொல்கிறேன் நான். ஓகே வாட்டாடா, பாய், சி யூ.